நான் படத்துக்கு ஜெயிலில் இருந்து வைக்கிறதுக்கு வேஸ்ட்னு வைக்கலாம். ஏன்னா பீஸ்ட்டுக்கு பள்ளி வேஸ்ட்டாக தான் இருக்கு படம். ஆல்வேஸ் யங் தான் ப்ரோ. இந்த வாட்டி லைட்டாக வந்து ஓல்டாக காட்டியிருக்காங்க, ரொம்ப யங்காகவும் காட்டக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. பரவாயில்ல, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. தலைவர் வேறு மாரி இருக்காரு, நெரிசல் வேறு லெவல். எப்பவுமே செம்ம மாஸ் தலை. நான் படத்துக்கு ஜெயிலில் இருந்து வைக்கிறதுக்கு வேஸ்ட்னு வைக்கலாம், ஏன்னா பீஸ்ட்டுக்கு பள்ளி வேஸ்ட்டாக தான் இருக்கு படம். அவ்வளோதான் ப்ரோ. எதிர்பார்த்தளவுக்குலாம் இல்லை ப்ரோ. நான் பீஸ்ட் ரிலீஸ் ஆகும்போதே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ இருந்தாலும் நெல்சன் மேலே எனக்கு நான் நம்பிக்கை இருக்குது ப்ரோ. அவர் நல்லா பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஜெயிலருக்கும் இந்த போஸ்டருக்கும் சம்மந்தே இல்லாமல் இருக்குது. ஏதோ சம்திங் ஏதோ பண்ணுற. நான் ஒன்று நெல்சனுக்கு அந்த படம் எடுத்தது தான் ரொம்ப கொஞ்சம் தவறாக இருந்தது, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து டாக்டர் மூவி மாதிரி தான் ப்ரோ இருக்குது. அந்த டாக்டர்லேயும் அவன் அதே மாதிரி தான் கண்ணாடி போட்டிருப்பான். கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்லாம் அதே மாதிரி தான் இருக்குது, சிவகார்த்திகேயன் மாதிரி தான் இருக்குது. சார் வந்து பீஸ்ட்க்கும் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் அவரை இப்படி சர்வ் பண்ண நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் ஜெயிலருக்காக நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு எப்படின்னா சும்மா மாசு மாசுன்ட்டு வந்து கொண்டு போகாமல் கொஞ்சம் மாதம் ஸ்டோரி ரிலேட்டடாக கொண்டு போனால் கொஞ்சம் மூவி கொஞ்சம் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு ஜெயிலர் மாதிரி தான் இருக்கிறாரு. தலைவர் இது லாஸ்ட்டு போட மாதிரி இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் ப்ரோ. அவர் தான் இல்லை விஜய் வச்சு சொதப்பிட்டார். நெக்ஸ்ட் இதோ நம்ம தலைவரையும் வச்சு சொதப்பிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு பார்க்கவும். ஆக்சுவலாக பீஸ்ட்டு எப்படி சொல்கிறது கே இருக்குது எக்ஸ்பெக்டேஷன். அவர் கெட்டப்புக்கு அந்த படம் வந்து செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து மாஸ்டர் படம் விஜய் கொடுத்துருக்க இதுதான் ஒரு இது நான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ப்ரொஃபஸராக வர மாதிரி இருக்குது. வேறு ஒன்று ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லை, எல்லாருமே லோக்கி யூனிவர்ஸ் ஆக முடியாது ப்ரோ. நெல்சன்லாம் நல்லா வரும்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்கூடாது ப்ரோ. ஆல்ரெடி பீஸ்ட்ன்ற ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. திரும்ப அதேமாதிரி பெரிய எதிர்பார்ப்போடு போனோன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் எக்ஸ்பெக்டேஷனே வேணாம். தலைவருக்காக சிம்பிளாக ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஃபேன்ஸாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வரும். அவர் லுக்கு அவரோட ஆல் டைம் எப்பயுமே எங்காக இருக்கிறது போல் அவரை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வரலாம். மற்றபடி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனோன்னா சூப்பராக இருக்கிறார் தலைவர். அப்படியே பீஸ்ட் படத்தில் விஜய் பார்த்தா மாரி இது பொத்து நல்லா தான் இருக்குச்சு. ஆனால் வந்து இந்த கடைசியில் அந்த நெல்சன் குத்தர் தான் எனக்கு மனசு கஷ்டமாக இது, வேறு எதுவும் இல்லை. ஜோக்கு தான் போட்டுனு இருப்பார். அந்த அந்த குரூப் கொண்டு வந்துடுவார். எந்த குரூப்பு? அந்த கோலமாவு கோயிலில் குரூப்பு. எதுக்கு தேவையில்லாது அவருக்கு அவர் இருக்கிற கெத்துக்கு ரஜினி இருக்கிற கெத்துக்கு நல்ல ஒரு டேரக்டர் பார்த்துக்கலாம். அந்த லோகேஷ் பார்த்தாருல பயங்கரமாக விக்ரம் எத்தாங்க அந்த மாதிரி டேரக்டர் பார்த்துருந்தா மஜா வந்திருக்கும். கதை நல்லா இருந்தாலும் நல்லா ஓடுஞ்சி. அவர் கதை பழசு மாதிரியே தான். அந்த டாக்டரு பீஸ்ட்டு டாக்டர் ஓடிச்சு அந்த பீஸ்ட் எடுத்தார் பார்த்தீங்களா, சம்மந்தம் இல்லாமல் டைலாக்லாம். அதான் அந்த இதுவில் பாகிஸ்தானுக்கு ராக்கெட் எடுத்து போனார் பார்த்தீங்களா, அந்தலாம் தேவையில்லாது. அவர் வந்து விஜயை வச்சு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு. இதில் தப்பு பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு வருது மூவி. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறோம் எப்படி மூவி இருக்கும் அப்படின்றதுக்காக. இதுதான் ஓகே. அது பீஸ்ட் மோசம் ஃபன்னு தான் எல்லாமே. இது எதிர்பார்ப்பு தான். அவர் ஃபன்னாலே தான் எக்ஸ்மே வந்து ஃபன்னாக தான் போகும் அவர். இல்லை ப்ரோ, தலைவர் சும்மாலாம் கதை கேட்டிருக்க மாட்டார் இப்படி இருந்தாலும். ஆனால் நெல்சன் நினச்சா டவுட்டாக தான் இருக்குது. ஓடுமா ஓடுமான்னு தெரில, ஓடுமா ஓடாதான்னு தெரில. வந்தாதான் தெரியும் என்ன ப்ரோ கம்பேக்லாம் இருக்காது ஜி. ஆனால் ரஜினி வேறு டேரக்டர் பார்த்துருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும். வேறு எதுவும் நான் சொல்ல. இந்த போஸ்டர் பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இது. எனக்கு ரஜினி சார் மேலே நம்பிக்கை இருக்குது ப்ரோ, பார்த்துக்கலாம். நீங்கள் பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்துருப்பாங்க, நடிக்கிறாரு. நம்மனா சொல்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம காபி மாரிலாம் இல்லை தலை, இது ஒரு தண்ணீராக தான் இது தலைவர். ஸோ அதனால் இப்போ வந்து தளபதி, நான் வந்து தலைஃபேன். ஆனால் தளபதியோட ஃபேன்ஸாக ஒரு ஃப்ரெண்டாக போயிட்டு பார்த்தேன். அவ்வளோ வந்து எக்ஸ்பர்ட்டோடு போயிட்டு நம்ம ரோஹினிலாம் போய் பார்த்தேன். ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த லுக்கு பிஜிஎம்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து ஸ்டோரி வைஸும் சரி ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி எதுவுமே நல்லா இல்லை. அந்த பீஸ்ட்டில் படம் பார்த்தீங்கன்னா வெறும் சாங்ஸு பிஜிஎம்ஸ்க்காக மட்டும்தான் அந்த படமே, அவ்வளோதான். அதுவும் வந்து 50% நெல்சல் மேலே, 20% தான் நெல்சல் மேலே, மிச்சம் எல்லாமே எங்கள் இவர் சார் எங்கள் ரஜினி சார் மேலே சூப்பர் ஸ்டார் மேலே நம்பிக்கை இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ அவர் ஹிட் கொடுத்து ஆகணும் இல்லை, எல்லாருமே ஹிட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்டவரே பார்த்தீங்கன்னா அச்சு தூக்கிட்டு நான் நாக் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோ நல்லா இல்லாமல் இருந்தோம், வசூல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. பட் அப்படி இருந்தால் இவ் அவரோ பெரிய ஆக்டரை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு படம் எடுக்க தெரியாமல் சிம்பிளாக ஸ்க்ரீன் ப்ளேவே நல்லா இல்லாமல் சொதப்பிட்டார். ஸோ அதனால் இப்போ அடுத்து தலைவர் வச்சும் சொதப்ப முடியாதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப எக்ஸ்போ சூர்யா ரோலெக்ஸ் மாதிரி இருப்பார் நினச்சேன். அவர் நானே ஜெயிலருன்னு பேரில் ஏதோ ஏதோ ஒரு இது மாதிரி பண்ணுறாரு. ஆனால் ஆனால் நெல்சன் சோச நம்பிக்கை இருக்குது ப்ரோ நெல்சன் மேலே. அவ்வளோ சீக்கிரம்லாம் அவரை இது பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு பீஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பார், அதில் ஒரு நிறைய லெசன்ஸ் கற்றுருப்பார். கொஞ்சம் யோசிச்சு அவர் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், படம் வந்த உடனே பார்த்தாலும் தெரியும் எப்படி அவர் பண்ணி. தெரிஞ்சு அப்படியே பீஸ்ட் மாரி இருக்கும், பீஸ்ட் டூ மாரி இருக்கும்னு நினைக்கிறேன் படம். அதை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் ஒரு கிஞ்சாக தான் இருக்குது. பட் என்ன நம்ம தலைவராச்சே, நம்ம தலைவருக்காகாவது போகணும் தான்.
ஸோ நம்ம போஸ்ட் வச்சு நம்ம எதுவும் ரீசைட் பண்ண முடியாதுல்ல, படம் எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கணும். எனக்கு தேவை போஸ்டர் நான் அதுவும் லைக் பண்ண மாட்டேன், எனக்கு எனக்கு ஸ்டோரி தான் முக்கியம், படத்தில் ஸ்டோரி நல்லா இருக்கணும். நம்ம காசு குத்து போகிறோன்னா நம்ம காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும். படம் ரூடு கேரக்டராக பண்ணுவார், அது பார்க்க முடியாததான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் ரஜினியை. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் எல்லாமே ட்ரை பண்ணும் ப்ரோ, அதனால தான் அவர் ஷோ பண்ணுவார்னு நினச்சேன். அவர் இது ஏதோ வந்து ஏதோ வாத்தியார் மாதிரி இருக்காரு, என்ன பண்ண போகிறன்னு தெரியல. மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த மூவினால், ஸ்டோரி எப்படி, எல்லா எல்லாருக்குமே ஒரு அவங்களோட தனித்தனி ஆக்டிங் தரணும். ரஜினி சார்னால் ரஜினி சார் மட்டும் நடிச்சுட்டு போயிடக்கூடாது, ஹீரோயின்ஸு அவங்களோட வில்லன்கள் இந்த இன்னொன்று எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சீன் தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கொண்டு வரணும்.